இருட்டு இருந்தால்தான் வெளிச்சத்தின் அருமை தெரியும். அதுபோல் துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெற்றால்தான் அதன் முழு பலனை நாம் உணர முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறைவிற்கு பின்னர் தலைமை பொறுப்பை ஏற்ற நான் சந்திக்காத சோதனைகளா? என்னை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த எத்தனை சதித்திட்டங்கள் தீய சக்தியால் தீட்டப்பட்டன? எத்தனை பொய் வழக்குகள் போடப்பட்டன? எத்தனை மிரட்டல்கள், எத்தனை உருட்டல்கள்? இவற்றையெல்லாம் துணிச்சலுடன் நான் எதிர்கொண்டதால் தான் மூன்றாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறேன்.